தலைப்புச் செய்திகள். வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். 75ஆவது சுதந்திர தின ஆண்டை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பரிமாற்ற உதவியை இந்தியா செய்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ரயில்வே துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் 168,000 மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு. மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். 68ஆவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. நடிகர்கள் சூர்யா, அஜய் தேவ்கன் சிறந்த நடிகர்களாக தேர்வு. சூரரை போற்று படத்திற்கு 5 விருதுகள். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 3 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி.